ஹலோ வெல்கம் டு டேஸ் தி பெஸ்ட் வித் நூர். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாவக்கா, தட் இஸ் பிட்டர் காட். ஸோ இன்னைக்கு பிட்டர் காட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஸோ அந்த ரெசிபியில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி. ஸோ அந்த மாசி ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எப்படி அந்த ரெசிபியை ஒரு சூப்பர் கொண்டு வர போறோன்றதை இப்போ காட்ட போறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு, இப்போ ஆயில் ஆட் பண்ண போறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml ஆஃப் ஆயில். ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் ஆனியன் வந்து ஒரு 4 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் நல்லா வதக்கிடுங்க ஆனியனை. இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஹாய், எங்கள் கிச்சனுக்கு நியூ ஒரு ஹேட் ஆன்ஸ் வந்திருக்காங்க, ஜஸ்ட் நவ் ஜாயின்ட் இன் மை கிச்சன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட டாட்டர். வாட்ஸ் யுவர் நேம்? தாசின். தாசின் வந்து ரொம்ப மேக்கப் லவர், அவ எப்பயுமே மேக்கப் போடணும்னு ஆசைப்படுவா. ஸோ அதனால என் கிச்சனுக்கு வர போறான்ட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா எனக்கு மேட்ச் பண்றதுக்கு. ஆமா தானடா? ஆமா. ஸோ அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக பண்றேன் குக்கிங்? உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேனா? உங்களுக்கு பிடிக்குமா குக்கிங் பண்றதெல்லாம்? நான் பண்ற ரெசிபிலாம் பிடிக்குமா? பிடிக்குமா? அதிகமா சாப்பிடுறது யாரு? தாசின் தான் எங்க வீட்டுல அதிகமா சாப்பிடுவாங்க. சோ எது நான்வெஜ்னால இவங்களுக்காகவே நாங்க தினைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டு இருக்கோம். சோ இவங்க நான்வெஜ் லவர், வெஜ் லவர் கிடையாது, ஆல்வேஸ் நான்வெஜ் லவர். கம் பேக் டு மை கடாய் ப்ளீஸ். இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல இப்ப என்ன ஆட் பண்ண போறோம்னா 2 டொமேட்டோஸ். ஸோ 2 டொமேட்டோஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். குட்டிமா என்ன பண்ணுறீங்க? குட்டிமா என் கூட இருக்க போகிறீங்களா? ஆமாவா? ஏன் குட்டிமா இங்கே சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்களா? உட்காறீங்களா? சின்ன சேர் வேணுமா? ஓகே, சின்ன சேர் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். கடாயில் டொமேட்டோ போட்டாச்சு, இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் டொமேட்டோஸ். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணுற வரையும் கிண்டணும். இப்போ ஸ்மாஷ் ஆயிருக்கு டொமேட்டோஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றது காட்டுறேன். ஸோ 1 tablespoon of turmeric, 2 tablespoon வரப்போ வந்து தேவைக்கு, உங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் லிட்டில் salt. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு. இது கூட பெட்டர் காட், தட் இஸ் பாவாக்காவை ஆட் பண்ண போகிறோம். பாவாக்கா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் salt போட்டுக்கோங்க. சால்ட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாவக்காவை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ லைட்டா வாட்டர் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி ஊட போறோம் என்ன அந்த வந்து பாவக்கா வேகறதுக்காக சோ இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கோ இப்போ லிட் ஓபன் பண்ணி பாப்போம் எஸ் பாவக்கா வந்து ஆஃப் குக்க ஆயிருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆட் பண்ண போறது வந்து மாசி சோ மாசி வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ண போறோம் சோ சிம்ல வச்சுப்போம் இதான் மாசி இந்த மாதிரி மாசி தூள் மாதிரி வாங்கிக்கோங்க சோ இத வந்து இப்ப ஆட் பண்ண போறோம் இது வந்து 1 கப் தட் இஸ் 250 ml ஆஃப் மாசி மாசி வந்து ஆட் பண்ணேனே நல்லா mix பண்ணி விடுங்க சோ இந்த மாசி ஆட் பண்ணேனே நல்ல फ्लेவர் கொடுக்குது இந்த பாவக்க ஸ்மெல்ன்றதே இல்ல மாசியோட ஸ்மெல் தான் நல்லா கொடுக்குது இப்ப லிட் போட்டு மூடி வச்சிருக்கோம் சோ பாவக்காவும் மாசியும் நல்லா mix ஆகி நல்லா வேகணும் எண்ணெய் விடணும் சோ அது வரைக்கும் சிம்ல வச்சிருப்போம் அது குக்க ஆற வரையும் சோ லிட் ஓபன் பண்ணி பாப்போம் எண்ணெய் விட்டுருக்கு பாருங்க சோ இப்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஓடுவோம் நல்லா பாவக்காவையும் மாசியும் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஓடுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணோம் என்னடா இவங்க இவ்வளவு நேரம் ஸ்மாஷ் பண்றாங்களே நினைக்காதீங்க அப்பதான் இது ரெண்டும் நல்லா கலந்து முருகணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் டீப்பா அப்பதான் அந்த மாசியோட டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் மாசில एक्चुअली உப்பு இருக்கும் சோ அதனால உப்பு வந்து தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு mix பண்ணியாச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுவோம் 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் சோ ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுவோம் கறி லீவ்ஸோட मिक्स பண்ணி விடுவோம் நல்லா சோ கறி லீஸ் போட்டோம்னா நல்லா எல்லா फ्लेவர் அரோமா செமையா இருக்குங்க இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரோம் சிம்ல வச்சிருங்க ஒரு 2 to 3 मिनिट्स கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ லிட் ஓபன் பண்ணி பாப்போம் நல்லா வெந்திருச்சுங்க எல்லாம் mix ஆயிருச்சு तो पावा का मासी एल्ला नल्ला टुगेदर नल्ला वेंदर के इप्पे इंद स्टेज ले कोरिएंडर लीव्स वंदे नल्ला स्प्रिंकल पनी उड़ो तो द पावका सर्व पन्न पोरो, यस, पावका मासी संबा इधर पेरे, सो इनमेले पावका को नो नोन सोला दिंगे, ये ना पावका मासी औरा सेते इन्हमार रेसिपी पानी साब देंगे, इनमेल पावका कासक दे पावका वैन ना इनक पावका समय ला, इन पावका तोकन सोल रहोंगे लके, इनमेल पावका वैन उन केटे समय के परिंगे, सो अंदर लोग को सुपर आ रखो सो सूपर टेस्टेंगे अंदर मासी ओड़ा साप्ट पारेंगे कंडीपर नोन सोला माटेंगे कसकदन सोला माटेंगे मैनान सोला माने वेनु वेनु इधर काव एक पुड़ी सोरा अधिक मास साप्ट पारेंगे इन मेले सो टेस्ट मानी पाकला अंदर मासी ओड़ा टेस्टे सूपर आकेंगे अदर टेस्ट जार का पावा का ओड़ा कस्सपे इलंगे सो अंदर मेरे इनी पावे नमलो सो रेसिपी टेस्ट पनियाची सब्सक्राइब पनंगा लाइक पनंगा शेयर पनंगा उंगलोड सपोर्ट एनके एपीमे वेनो अंटिल देन नेक्स्ट टाइम टेस्ट द बेस्ट विद नूर